வணக்கம் நண்பர்களே, ஜன விஜய்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் மக்கள் திலகத்தை பற்றிய மகத்தான தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று அவருடைய வாழ்க்கைக்கும் ஏழாம் எண்ணுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்ப்போம். மக்கள் திலகம் 17/1/1917 இலங்கையின் கண்டி மாவட்டத்தில் பிறந்தார். அதிலேயே 7 வருகிறது. அதன் பிறகு அவர் கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் சேர்ந்திருக்கிறார். அந்த பள்ளியில் சேர்ந்த தேதி 7/12/1922 என்று பள்ளி பதிவேடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 27/7/1925 அந்த பள்ளியிலிருந்து வெளியேறியிருப்பதாக குறிப்பேடு சொல்கிறது. அதன் பிறகு தன்னுடைய 7வது வயதில் பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்தார். அவர் முதல் படம் கதாநாயகனாக நடித்த படம் ராஜகுமாரி, அது 1947 வெளிவந்தது. அது 16வது படமாக வெளிவந்தது, அதுவும் 7. 1957 நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளரானார். நாடோடி மன்னன் படத்தின் ஆரம்பக்கட்ட வேலைகள் 1957 தான் தொடங்கப்பட்டன. அதுதான் முதல் இரட்டை வேடப்படம், அதுவும் 43வது படமாக வந்திருக்கிறது. முதல் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம், முதல் எம்ஜிஆர் டைரக்ட் செய்த முதல் படம், சூப்பர் ஹிட் படம், அவருடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய படம். அது 1957 தான் தொடங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, 1957 தான் அவர் முதலாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார். அப்போது தான் திமுக முதலாக தேர்தலில் நின்றது, 15 சீட் பெற்றது. 1959 ஜூன் 16 தான் அவர் இன்ப கனவு நாடகத்தில் நடித்தபோது அவர் குண்டுமணி இடது காலின் மீது கால் முறிவு ஏற்பட்டது. அதுவும் அவருடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு தான் அவர் எம்ஜிஆர் ஃபார்முலா ஒன்றை உருவாக்கி அந்த 6 காலத்தில் அதை செயல்படுத்தினார். 1967 மக்கள் திலகத்தின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டு, அது அனைவருக்குமே தெரிந்தது தான். 1967 ஜனவரி 12 அவர் எம்ஆர் ராதாவால் சுடப்பட்டார், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 17 தான் அவர் புத்துயிர் பெற்றார், ஜனவரி 17. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏகப்பட்ட ரசிகர்கள் தொண்டர்கள் அவருக்கு வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் மருத்துவமனையின் முன் கூடிவிட்டனர். நிறைய பேர் ரத்தம் கொடுத்தார்கள். யார் கொடுத்தார்கள் யார் என்றே முகம் தெரியாத தொண்டர்களும் ரசிகர்களும் அவருக்காக உயிரையே கொடுக்க துணிந்த ரசிகர்கள் பலர் ரத்தம் கொடுத்து விட்டு சென்றார்கள். அதன் பிறகு அதை அறிந்த மக்கள் திலகம் அதன் பிறகு வந்த கூட்டங்களில் அவர் பேசிய கூட்டங்களில் அப்போதிலிருந்து தான் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று அழைக்க ஆரம்பித்தார். அந்த தேர்தலில் அவர் பிரச்சாரத்திற்கு போக முடியவில்லை. 1967 தேர்தல் நடந்தது. அவர் கழுத்தில் கட்டுடன் கைகூப்பி எப்படி இருந்த புகைப்படங்களே பிரச்சாரமாக மாறி முதல் முறையாக அண்ணாவின் தலைமையில் திமுக ஆட்சி அமைய காரணமாக இருந்தார். அது மட்டுமல்ல, அவரும் முதல் முறையாக 1967 தான் தேர்தலில் போட்டியிட்டார், பரங்கிமலை தொகுதியிலே. நம்ம இலக்கியத்திலும் வரலாற்றிலும் பார்ப்போம், பாரிவல்லலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் ஆண்ட நாடு பரம்புமலை. அவர் பரம்புமலை பாரி என்றால் நமது 8வது வள்ளல் பரங்கிமலை பாரி. அவர் முதலையாக அங்கே போட்டியிட்டு பெற்ற ஓட்டுக்கள் எவ்வளவு தெரியுமா? 54106. அதை கூட்டி பாருங்கள், அதுவும் 7. அது மட்டுமல்ல, அதே 1967 வருஷம்தான் அவர் குண்டடிப்பட்டு குரல் மாறி புது குரலில் பேசி வெளியான முதல் படம் காவல்காரன். அதுவும் அதே ஆண்டு செப்டம்பர் 7 தான் வெளியானது. அது அந்த அவருடைய திரைப்பட வாழ்க்கையின் அடுத்த இன்னிங்ஸ், வெற்றிகரமான இன்னிங்ஸ். அதை வைத்து தான் அவர் தொடங்கினார் பா நீலகண்டன் டைரக்ஷனில். அதன் பிறகு 1972 அதிமுக தொடங்கப்பட்டது. அது தேதி 17 அக்டோபர் 17. 1973 உலகம் சுற்றும் வாலிபன் வெளியானது மே 5 11/5, அதை கூட்டினாலும் 7. திண்டுக்கல் இடைத்தேர்தல் அதே ஆண்டு,
20/5 அதுவும் 7. 1977 முதலமைச்சராக பதவியேற்றார். அப்பொழுது அவருடைய கார் எண் பார்த்தீர்கள்னா TMX 4777. இதனுடைய கூட்டுத்தொகையும் 7 தான் வரும். 7 21 + 4 25 2 5 7. இதே டிஎம்எக்ஸ் தவிர வேறு சில எழுத்துக்களுடன் அவருடைய கார் இருந்திருக்கிறது. எம்ஜிஆர் 4777 என்ற என்னுடனும் ஒரு மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷன் கார் வாங்கப்பட்டு ஒரு அமைச்சரின் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்ததாக அவர் தகவல் கூறுகிறது. இந்த 4777 எண்ணுக்கு இன்னொரு பின்னணியும் உண்டு. மக்கள் தலகம் 1977 June 30 முதலமைச்சராக பதவியேற்றார். அண்ணா சாலையில் அண்ணா சிலை அருகில் வங்கக்கடலே பெயர்ந்து வந்தது போல் அவ்வளவு ஜனத்திரள் மக்கள் கூட்டத்தின் நடுவே பதவியேற்றார். ஆனால் அவர் சட்டமன்ற கூட்டம் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டம் கூடிய நாள் July 4 அன்றுதான் அவர் சபாநாயகரின் முன்னிலையில் சட்டமன்றத்தில் அதிகாரபூர்வமாக பதவியேற்றுக்கொண்டார். அந்த தேதி பார்த்தீர்கள் என்றால் 4/7/77 அதுவும் அந்த கார் என்னுடன் எப்படி ஒத்துப்போகிறது பாருங்கள். அதேபோல் 1980 தமிழக சட்டமன்றத்தின் 7வது சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடந்தது. 1980 சில காரணங்களை காட்டி மக்கள் தலகத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அப்பொழுது அவர் 7 கட்சி கூட்டணி தொடங்கினார். 7 கட்சிகளுடன் கூட்டணி வைத்து 7வது சட்டமன்றத்தில் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றார். அதாவது பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியை காரணம் காட்டி அவர் ஆட்சியை கலைத்தார்கள். நமது தமிழக மக்கள் மிகவும் விழிப்புணர்வு மிக்கவர்கள். பாராளுமன்றத்திற்கு ஒரு மாதிரியும் சட்டமன்றத்திற்கு ஒரு மாதிரியும் வாக்களிக்கக்கூடியவர்கள். ஆனால் எதிர்கட்சிகளின் முகத்தில் கரியை பூசி மீண்டும் முன்பு இருந்ததை விட அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர் கூட்டணி 162 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை 2வது முறை தொடர்ந்தார். அதேபோல் அடுத்தது என்ன சொல்வது, 24/12/1987 இதை நம்மால் மறக்க முடியுமா? நம் மக்கள் தலகம் நம்மை விட்டு மறைந்த நாள் அந்த கால கொடூரன் தன் வக்கர கணக்கை காட்டி அதிலும் 7 என்ற எண்ணெயை பயன்படுத்தி நம்மிடமிருந்து மக்கள் தலகத்தை கவர்ந்து சென்றிருக்கிறான். இதை கூட்டி பாருங்கள், 24/12/1987 அது 7 தான் வரும். டோட்டல் பார்த்தாலும் 7 தான் வரும். இன்னொரு விஷயம், அப்போது அவருக்கு வயதும் 70, அதுவும் 7. இதிலுமா விதி விளையாட வேண்டும்? ஆனால் அது 7 என்பது கேதுவின் எண், கேது மோட்சக்காரகன் என்று சொல்கிறார்கள். சிறு வயதிலிருந்தே பெரியவர்கள் ஊரில் சொல்வார்கள், மார்கழி மாதம் யாராவது முக்தி அடைந்தால் அவர்கள் நேராக மோட்சத்திற்கு சென்று விடுவார்கள், அவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது என்று சொல்வார்கள். அதேபோல் மக்கள் தலகம் மார்கழி மாதம் முக்தி அடைந்து நேராக சொர்க்கத்துக்கு தான் சென்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் 7 பிறவிகள் செய்ய வேண்டிய எல்லா தான தர்மங்களையும் நற்செயல்களையும் புண்ணியங்களையும் ஒரே பிறவியில் செய்துவிட்டார். அவர் மறைந்து கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் எங்கும் பிறந்திருப்பதாக தெரியவில்லை, சொர்க்கத்தில் தான் வளர்ந்து கொண்டிருப்பார். இப்படி இவருடைய வாழ்க்கையில் 7 எப்படி எப்படியெல்லாம் விளையாடி இருக்கிறது என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அதேபோல் அவர் இரட்டை வேடங்களில் நடித்த படங்களின் எண்ணிக்கை பார்த்தால் 17. அந்த படங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். நாடோடி மன்னன், ராஜா தேசிங்கு, அரசிலங்குமரி, கலையரசி, ஆசைமுகம், எங்கள் வீட்டு பிள்ளை, அடிமை பெண், குடியிருந்த கோயில், நாளை நமதே, மாட்டுக்கார வேலன், நீரும் நெருப்பும், சிரித்து வாழ வேண்டும், பட்டிக்காட்டு பொன்னையா, உலகம் சுற்றும் வாலிபன், நினைத்ததை முடிப்பவன், நேற்று இன்று நாளை, ஊருக்கு உழைப்பவன், எங்கள் தங்கம், தேர் திருவிழா ஆகிய படங்களில் மக்கள் தலகம் மக்கள் தலகமாகவே தோன்றுவதால் அதை இந்த கணக்கில் எடுக்கவில்லை. அதேபோல் அவர் தேவர் ஃபிலிம்ஸ் படங்களில் 16 படங்களில் நடித்திருக்கிறார், அதுவும் 7. இந்த 16 படங்களிலும் எம்ஏ திருமுகம் தான் டைரக்ஷன், தயாரிப்பு சின்னப்பா தேவர் தான். இந்த 16 படங்களுக்கும் இசை திரை இசை தலகம் கேவி மகாதேவன் தான். அந்த படங்கள் என்னவென்று பார்ப்போம். தாய்க்குப்பின் தாரம், தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், குடும்பத் தலைவன், தர்மம் தலைக்காக்கும், நீதிக்குப்பின் பாசம், வேட்டைக்காரன், தொழிலாளி, கன்னித்தாய், முகராசி,
தனிப்பிறவி, தாய்க்கு தலைமகன், விவசாயி, தேர் திருவிழா, காதல் வாகனம், நல்ல நேரம். 1967 அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கும் போதே அதிக நம்பிக்கையுடன், தளராத நம்பிக்கையுடன் அவரை புக் செய்தவர் சின்னப்பா தேவர். அந்த நன்றி மறவாமல் இவர் அதிக கால் சீட்டுகள் கொடுத்து ஒரே ஆண்டில் இரண்டு படங்கள், தேவருடைய படங்கள் வெளிவந்திருக்கின்றன 4-5 ஆண்டுகளில். அப்படி நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் என்று சொல்வதற்கு உதாரணமாக நிகழ்ந்தவர் மக்கள் திலகம் அவர்கள். அதே போல் அவருடைய ஆஸ்தான டைரக்டர் என்று சொல்லக்கூடிய வெற்றிப்பட டைரக்டர் பா. நீலகண்டன் அவர்களின் படங்கள், அவர் நடித்த படங்கள் 17, அதிலும் 7 வருகிறது. அந்த படங்கள் என்னவென்று பார்க்கலாம். சக்கரவர்த்தி திருமகள், திருடாதே, நல்லவன் வாழ்வான், கொடுத்து வைத்தவள், காவல்காரன், கண்ணனின் காதலன், கணவன், மாட்டுக்கார வேலன், என்னண்ணன், குமரிக்கோட்டம், நீரும் நெருப்பும், ஒரு தாய் மக்கள், சங்கே முழங்கு, ராமன் தேடிய சீதை, நேற்று இன்று நாளை, நினைத்ததை முடிப்பவன், நீதிக்கு தலைவனங். இவர் 1965 முதல் 1978 வரை திரு பா. நீலகண்டன் அவர்கள் மக்கள் திலகத்தின் படங்களை மட்டுமே டைரக்ட் செய்திருக்கிறார், 13 வருடங்கள். அதேபோல் அவர் நடித்த மொத்த படங்கள் பார்த்தால், மொத்த படங்கள் அவர் இருக்கும்போது வெளியானவை 136. அதற்கு பிறகு அவசர போலீஸ் பாக்யராஜ் சார்பிலும், நல்லதை நாடு கட்டும் JPR சார்பிலும் ரிலீஸ் செய்யப்பட்டது. அதை தவிர 94 படங்கள் படப்பிடிப்பு துவங்கப்பட்டு பாதியிலோ கால்வாசியோ படப்பிடிப்பு எடுக்கப்பட்டு நின்று போய்விட்டது. அப்படிப்பட்ட படங்கள் 94 படங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் கூட்டினால் 232, அதுவும் 7. அவருடைய 100 நாள் படங்கள் 88, வெள்ளிவிழா படங்கள் 16, வண்ணப்படங்கள் 43, அவருக்கு பாடல் எழுதிய பாடலாசிரியர்கள் 27, தெலுங்கு இந்தி போன்ற மற்ற மொழி மாற்றம் செய்யப்பட்ட படங்கள் 70. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு அவருடைய வாழ்வில் 7 என்ற எண் ஏதோ ஒரு வகையில் அவரோடு பின்னி பிணைந்திருக்கிறது. நல்லதும் நடந்திருக்கிறது, கெட்டதும் நடந்திருக்கிறது. ஆனால் நம்மை விட்டு பிரிந்ததும் 7 நடந்திருக்கிறது. அதைத்தான் நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை, ஆயினமின் செய்வது. ஆனால் நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் புகழை போற்றுவோம். அவர் புகழ், மக்கள் திலகம் புகழ் வாழ்க, அவர் நாமம் வாழ்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.